சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு இருந்து நம்ம கூட டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ஆர் ராஜகோபாலன் சார் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நமஸ்காரம் சார். எல்லாருமே நேற்று என்கிட்ட கேட்டது வந்து சார்கிட்ட பேசுங்க, எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்ல என்ன நடந்தது, எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் ஆன் நேற்று நடந்த எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங் பத்தி தான் சார். எப்படி நடந்தது மீட்டிங்? நரேந்திர மோடி அவர்கள் வந்திருந்தாங்க, எல்லா முக்கிய தலைவர்களும் வந்திருந்தாங்க. எப்படி நடந்தது சார் மீட்டிங்? நேற்று ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் NDMC எனக்கூடிய ஒரு பெரிய ஹால் இருக்கு. அந்த ஹாலில் பாஜகவினுடைய தேசிய குழு கூடியது, செயற்குழு. அந்த நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் மீட்டிங்கில் 126 பேர் கலந்து கொண்டார்கள். இருப்பினும் அகில இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்களுடைய தலைமை பாரதிய ஜனதா கட்சி செயலகத்திலிருந்து அந்தந்த மாநில தலைவர்கள் கலந்து கொண்டார்கள், முக்கியமந்திரிகள் கலந்து கொண்டார்கள். எது இருப்பினும் நேற்று நடந்து முடிந்த தேசிய செயற்குழு முக்கியமாக 18 தீர்மானங்களை நிறைவேற்றியது, அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்றியது. போதாத குறைக்கு யோகி ஆதித்யநாத் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், மீண்டும் வெல்க என்று ஒரு அறிக்கையை கொடுத்தது. அதையும் தவிர எப்பவும் இல்லாத ஒரு புது நூதன முறையை இந்த முதலில் நட்டா கையில் 5-6 முறைகளை ஜெகத் பிரகாஷ் நட்டா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அறிமுகப்படுத்தினார். ஒன்று, அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் லாகின் பண்ணணும். பிஜேபிக்கு ஒரு தனி நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் வெப்சைட்னு ஒன்று போட்டு விட்டாங்க. அதில் அது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டு கம்ப்யூட்டரில் நீங்கள் லாகின் பண்ணிட்டு யூ கெட் அ கியூஆர். அந்த கியூஆர் மார்க் வந்த அப்புறம் அதை காமிச்ச அப்புறம் தான் உள்ள விடுவாங்க அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல. இது ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அவரவர்கள் பேசுவோம் இருக்க இடைக்கெல்லாம் கூட அவங்க சீட் அலாட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்கை. பிரதமர் அமைச்சர் 25 நிமிடம் பேசினார். பேசியதனுடைய சாராம்சம், கண்டிப்பாக பப்ளிக் பொது ஜனங்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாம் என்னை பொறுத்தமட்டும் ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் ஹிமாச்சல் பிரதேசத்திலிருந்து வருபவர். அங்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய படுதோல்வி அடைந்த பிறகு அவர் உற்சாகம் இல்லாத இருந்தார். நேற்று கட்சி தலைவர்களையும் தொண்டர்களையும் பார்த்த பிறகு அவர்களுக்கு உற்சாகம் வந்துவிட்டது. பிரதமர் நரேந்திர மோடியும் அந்த உற்சாகத்தை டெவலப் பண்ணிவிட்டார். அதாவது இரட்டை முறையாக டபுள் அப் பண்ணிவிட்டார். இந்த தீர்மானங்கள், அயலுறவுத்துறை தீர்மானம் மற்றும் பொருளாதார சமயத்தை கொரோனா காலத்தில் இந்தியாவில் எப்படி கையாண்டோம் என்பதை எல்லாம் 18 தீர்மானங்கள், அது www.bjp.org என்னக்கூடிய வெப்சைட்டில் இருக்கிறது. அது யார் ஒன்றா பார்த்துக்கலாம். அதையும் தவிர முக்கியமாக நான் என்ன சொல்லணும்னா, தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில், நட்டா அவர்களுடைய முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் தீர்மானம் 2021 தேசிய செயற்குழுவில் கூடிய பொழுது முன்மொழிந்தவர் அரசியல் தீர்மானத்தை யோகி ஆதித்யநாத். அவருக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. அதை வழிமொழிந்தவர் தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை 5 நிமிடம் பேசினார், அந்த தீர்மானத்தை ஆமோதித்து அந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை விளக்கினார். அனைவரும் பாராட்டுகள் பெற்றார்கள். என்னை பொறுத்த மட்டும் பாஜகவினுடைய தலைமை ஏன் அண்ணாமலையை இம்முறை அறிமுகப்படுத்தினார்கள்? தமிழகத்தின் மீது அவர்கள் ஃபோக்கஸ் இருக்க வேண்டும் என்பதுதான். தெலுங்கானாவில் வெற்றி பெற்றார்கள், கர்நாடகாவில் தோல்வி அடைந்தாலும் ஆட்சி இருக்கிறது, புதுச்சேரியில் ஆட்சி இருக்கிறது, தமிழகத்திலும் கால் ஊற வேண்டும் என்று. உங்களுக்கு தங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஊழியர்களிடையே கைப்பட்டு பாருங்க, உங்களுக்கு வட்டியை முதலுமா திருப்பி தருவோம் என்று சொன்னாரே ஒரு ஒரு பேச்சு. அந்த பேச்சினுடைய முழு மூச்சு யார் என்றால் ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் அண்ணாமலைக்கு கொடுத்த முழு சுதந்திரம். திமுகவை எதிர்த்து போராட வேண்டும், அந்த ஆட்சியை நாம் கைப்பற்ற வேண்டும் 2026 என்ற ஒரு நோக்கத்துடன் தான் அந்த அறிமுகப்படுத்தினார் அண்ணாமலையை. நேற்று நரேந்திர மோடி பாராட்டினார் அண்ணாமலையை. இதையெல்லாம் விட்டு விடுங்கள், நேற்று அத்வானி அவர்களும்
டாக்டர் முரளி மனோகர் ஜோஷிகளும் காணொலி மூலமாக கலந்து கொண்டார்கள். அவரையும் பேசிவிட்டார்கள். அத்வானிக்கு 96 வயசாகிவிட்டாலும் கண்டிப்பாக மெதுவான குரலில் பேசினார். அவருடைய அறிக்கை வாசிக்கப்பட்டது. அது மாதிரி மிஸ்டர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி. எது இருப்பினும் இன்று அத்வானி அவர்களுடைய பிறந்த நாள். அவரை பார்ப்பதற்காக நரேந்திர மோடி இன்று அத்வானி இல்லம் சென்றிருக்கிறார் அமித்ஷா நட்டாவுடன். எது இருப்பினும் நேற்று நடந்த கூட்டம் மிகவும் இந்திய அரசியலில் முக்கியம் வாய்ந்தது. 100 கோடி பேருக்கு ஊசி போட்டதை தவிர அகில உலக கருத்து என்ன என்று கேட்டால், பிரதமர் 72% அவருக்கு பாப்புலாரிட்டி அகில உலக தலைவர்களிடையே இருக்கிறது என்பதை ஊர்ஜிதப்படுத்தியது அமெரிக்காவினுடைய ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனம் உலகிலேயே நரேந்திர மோடிக்கு கொரோனாவை நன்றாக காட்டுப்படுத்தினார் என்ற பாராட்டுதல் பெற்றார் போரிஸ் ஜான்சனுக்கு அடுத்த பிரகாரம். அதையும் தவிர அமெரிக்க ஜனாதிபதி, இஸ்ரேலுடைய பிரதமர், ஜெர்மன் சான்சலர் அவர்களை விட நரேந்திர மோடி சிறப்பாக கையாண்டார். 110 கோடி பேருக்கு ஊசி போட்டது பற்றி பாராட்டு தெரிவித்தார்கள். அதையும் தவிர நேற்று பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர்கள், தேசிய செயற்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு புத்தகம் வழங்கப்பட்டது. அந்த புத்தகத்தில் அகில உலகத்தில் இருக்கக்கூடிய 115 மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட தினசரிகளில் பிரசுரிக்கப்பட்ட இந்தியாவை பற்றிய செய்தியை ஒரு புத்தக வடிவமாக போட்டு கொடுத்தார்கள். அதனுடைய ஆங்கில டிரான்ஸ்லேஷனும் அதோடு இருந்தது. அதையும் தவிர நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஊழியர்கள், யார் யார் ஊழியர்கள் மரணம் அடைந்தார்களோ அவர்களை பற்றியும், யார் யார் பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்டிப்பாக உழைத்தார்களோ அவர்களை பற்றியும் நமும் ஆப் இருக்கிறது. அதில் கமல் புஷ் என்ற இடத்தில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் மொழி வாரியாக போட்டப்பட்டது. அதில் ஜனா கிருஷ்ணமூர்த்தி தமிழகத்திலிருந்து இடம்பெறுகிறார். மற்றும் பற்பல தலைவர்கள் இருக்கிறார்கள். குறைந்தது 3500 பேர் மறைந்து விட்டனர் 1980 பிறகு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள். அவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நமோ ஆப்பில் கமல் புஷ் என இருக்கக்கூடிய ஒரு லிங்கை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். நேற்று நடந்து முடிந்த ஒரு தேசிய செயற்குழு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களிடையே ஒரு புத்து உணர்ச்சியை கொடுத்திருக்கிறது. நரேந்திர மோடியும் அவர்களுடைய உணர்ச்சியை உசுப்பி விட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதே பாஜகவினுடைய முக்கிய குறிக்கோள் என்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் டெல்லியில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழுவில் அண்ணாமலை அவர்கள் பேசினார். இந்த பேச்சை ஆங்கிலத்தில் அவர் நன்றாக பேசியதை பிரதமர் கைத்தட்டி வரவேற்றார். தமிழகத்தில் நடப்பது ஊழலாட்சி, ஆரம்பித்த 3 மாதங்களிலேயே நாங்கள் ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம், மற்ற எதிர்கட்சிகளை விட பாஜக நன்றாக செய்கிறது என்று சொன்னபொழுது பிரதமரே கைத்தட்டினார். அண்ணாமலை அவர்கள் பேச்சு முடித்த பிறகு ஆங்கிலத்தில் அண்ணாமலை பேசினார். ஆரம்பத்தில் திருக்குறளையும் மற்றும் பாரதியாரையும் மேற்கோள் காட்டிய அண்ணாமலை தமிழில்தான் பேச ஆரம்பித்தார். பலத்த கைத்தட்டல்களிடையே நரேந்திர மோடியும் நட்டாவும் அமித்ஷாவும் அண்ணாமலை அவர்களை அழைத்து, நன்றாக பேசிவிட்டீர்கள், தமிழகத்தை நன்றாக கிராமம் கிராமமாக சென்று பூத்துகளை, அதாவது தேர்தல் நடக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பற்பல ஒழுங்கிணைப்பு சக்திகளை, தோழர்களை மற்றும் கட்சி ஊழியர்களை ஊக்கப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆரம்பித்ததில் அண்ணாமலை அவர்கள் யோகி ஆதித்யநாத் முன்மொழிந்த அரசியல் தீர்மானத்தை அண்ணாமலை வழிமொழிந்தார். அதில் பேசிய பொழுது இந்தியாவில் நடக்கக்கூடிய கலாச்சார பரிவர்த்தனை மற்றும் 100 கோடி பேர்களுக்கு ஊசி போட்டது, பிரதமர் எப்படி தன்னுடைய ஆளுமையை வைத்து கொண்டு தமிழகத்திற்கும் தென்னகத்திற்கும் அதிகமாக பட்ஜெட் அலோகேஷன் செய்தது, வரலாறு காணாத அளவில் தமிழகத்திற்கு இம்முறை 2021 நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறதோ எல்லாமே வரைகாற்றிவிட்டார். எது இருப்பினும் மேற்கு வங்காளத்தில் நடைபெற்றிருக்கின்ற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்றவர்களில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது நடைபெறும் அக்கிரமத்தை
தமிழகத்தினுடைய பாஜக கண்டிக்கிறது, அதையும் தவிர தமிழகத்தினுடைய பாஜக தோல் கொடுத்து நிற்கிறது. மேற்கு வங்காள தோழர்களிடையே கூடிய விரைவில் தமிழகத்திலிருந்து 5 பேர் கொண்ட குழு மேற்கு வங்காளம் சென்று மேற்கு வங்காளத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் நடந்த எப்படி ஊழியர்களை கொலை செய்தார் மம்தா பானர்ஜி என்ற ஒரு அறிக்கையையும் மத்திய பாஜகவிற்கு சமர்ப்பிக்க இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு மிக முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் கூறியது, தமிழகத்தில் 2024 கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை இருக்கும் என்று தான் ஆணித்தரமாக சொன்னார். நாங்களெல்லாம் தீவிரமாக போராடி கொண்டு வருகிறோம். எது இருப்பினும் மத்திய அரசாங்கத்திலிருந்து செல்லக்கூடிய நற்செயல்களை கிராண்ட்ஸ் ஃபார் இன்னோ ஃபார் சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம் எல்லாம் கண்டிப்பாக பொதுமக்களிடம் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார் திமுக என்றெல்லாம் சொல்லி நரேந்திர மோடியினுடைய பாலிசிஸை ஸ்டாலின் தன்னுடைய பாலிசியாக கொள்கையாக மாற்றிக்கொள்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள் என்றாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆணித்தரமான பதில்களை நாம் பிரதி தினமும் கொண்டு வருகிறோம் என்று அண்ணாமலை பேசினார். அண்ணாமலைக்கு பிறகு 10 யூனியன் மினிஸ்டர்ஸ் அந்த பொலிட்டிக்கல் ரெசல்யூஷனில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அண்ணாமலை முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலும் தமிழிலும் தான் பேசினார். சார், அடுத்த இருக்க மிகப்பெரிய சோதனை வந்து யூபி எலெக்ஷன் தான். சோதனையே சாதனையாக்க போறாரா யோகி ஆதித்யநாத்? யோகி ஆதித்யநாத் மீது உத்தரப்பிரதேச மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக எந்த பொது தேர்தலும் சரி, வெற்றி அறிவிக்கப்பட்ட பிறகு, உதாரணமாக காரைக்குடியில் எப்படி பா சிதம்பரம் அவர்கள் தோற்று போய் மீண்டும் வெற்றி என்று சொன்னார்களோ, அது மட்டும் நெயில் பைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுவாங்க. நகம் கடிக்கிறதுக்கு இருக்கும், ஒரு டென்ஷன் வந்ததுன்னா நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் வரும். எது இருப்பினும் விடைகள், முடிவுகள், அதற்கான ஒரு ஒரு ஆதங்கங்கள் எல்லாம் வெளிவரும் மட்டும் அதிகமாக சொல்ல முடியாது. எது இருப்பினும் ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதிக உற்சாகத்துடன் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அடித்தளத்தில் கிரவுண்ட் ஸ்வெல் பார்த்தால் யோகி ஆதித்யநாத்துக்கு நல்ல வரவேற்பு உத்தரப்பிரதேச வாக்காளர்களிடையே இருக்கிறது. காரணம், திட்டங்கள் போட்டார், பற்பல ரோடுகளை அமைத்து கொடுத்தார். டெல்லியிலிருந்து மீரட், டெல்லியிலிருந்து டேராடூன், டெல்லியிலிருந்து கோரக்பூர், டெல்லியிலிருந்து வாரணாசி என்றெல்லாம் பொது தேசிய நெடுஞ்சாலைகளை அமைத்து கொடுத்தார். இந்த 5 வருடத்தில் நரேந்திர மோடியும் சரி, உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் சரி, 8 கோடி பேர்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பேரிடல் பொழுது 8 கோடி மக்களுக்கு அரிசியும் கோதுமையும் சர்க்கரையும் இனாமாக கொடுத்தது யோகி ஆதித்யநாத்துடைய அரசு. எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா அந்த கூண்டாராஜ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த கூண்டாராஜ் அகிலேஷ் யாதவ் இருந்த பொழுது நில ஆக்கிரமிப்பு, வீடு ஆக்கிரமிப்பு என்றெல்லாம் இருந்தது, அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். சமீப காலமாக மத மாற்றங்கள், இந்துவிலிருந்து கிறிஸ்துவர்கள், இந்துவிலிருந்து முஸ்லீம் ஆகக்கூடிய மத மாற்றங்களை நிறுத்தினார் யோகி ஆதித்யநாத். எல்லாத்தோட முக்கியமாக என்னை பொறுத்து மட்டும், இன்னும் 6 மாதங்களில் பவ்ய ராம் மந்திர், அழகாக இருக்கக்கூடிய ராம் மந்திர் 300 ஏக்கராவில் பிரமாதமாக கட்டப்பட்டு வருகிறது. பெரிய சிலை இருக்கிறது, அந்த சிலையை திறந்து வைக்க இருக்கிறார்கள். எது இருப்பினும் ராம் மந்திர் வந்ததுதான் உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு உச்ச சிகரமாக இருந்தது. கண்டிப்பாக ஜெயிப்பார்கள். எது இருப்பினும் எனக்கு ஒரு காஷஸா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய அப்ரோச்சை தவிர, கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு உத்தரப்பிரதேசத்தில் அலை இருக்கிறது. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்சைட்ஸ். கண்டிப்பா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலைக்கு பாராட்டு, யோகி மேல் நம்பிக்கை, இதுதான் வந்து இந்த மீட்டிங்கோட சாராம்சம். நம்ம நிச்சயமா நிறைய பேசுவோம் சார் தொடர்ந்து. நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். காரணம் என்ன என்று கேட்டால், இந்த மாதிரியான விளக்கங்களை யூ வில் கெட் ஒன்லி இன் சாமானிய டெலிவிஷன் என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், நான் 35 வருடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடித்தளத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறேன். குஷபாவ் தாக்கரே
ஜெனா கிருஷ்ணமூர்த்தி, பங்காரு லக்ஷ்மண், அத்வானி அவர்கள், வாஜ்பாய் அவர்கள், இவர்கள் எல்லாமும் வளர்த்த பெரிய கட்சி இன்று நரேந்திர மோடி கையில் இருக்கிறது, ஜெகத் பிரகாஷ் நட்டா கையிலுக்கு. இத்தனை விஷயங்களை தொகுத்து எனக்கு சொல்லுவது, சாமானிய நேயர்களுக்கு சொல்வதில் மெட்டற்ற மகிழ்ச்சி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார்.